இன்றைக்கு முக்கியமான காணொளி. இலங்கையின் மூத்த ஊடகவியலாளரும் உதயன் பத்திரிகையின் முன்னாள் செய்தி ஆசிரியருமான ஞானசுந்தரம் குகநாதன் ஐயா அவர்களை நம்முடைய ஜி கே ஐயா அவர்கள் நேர்காணல் காலப்பதிவில் எடுத்த காணொளி. ஐயா உதயன் பத்திரிகையில் வந்து 25 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கார். இவருடைய ஒரு பாதிப்புக்கு பிறகு தற்பொழுது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து 10 ஆண்டுகளாக சுவிஸில் வசிக்கிறார். அவர் பணிபுரிந்த உதயன் பத்திரிகை இன்றும் வெளியாகுவதாக தெரிவித்தார். இலங்கையிலிருந்து ஒரு நல்ல மூத்த ஊடகவியலாளருடைய ஒரு சிறு நேர்காணல் அவருடைய நம்முடைய கைபேசி வழியாக கவனியுங்கள். ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்தோடு பிரபலியான 15 வயதில் ஊடகத்துறைக்கு வந்தடா. ஆ, 15 வயதிலிருந்து முதல் ஈழநாடு என்ற ஒரு பிராந்திய பத்திரிகை, அதுக்கு நான் செய்தியாளராக இருந்தான். ஆ, ஈழநாடோ. அதுக்கு பிறகு தினமதி, சிந்தாமணி அந்த பத்திரிகைக்கு செய்தியாளர், வீரகேசரி. அதுக்கு பிறகு 79ஆம் ஆண்டு உதயன்ல வேலை செய்த 25 வருஷம் வேலை ஜாயின் பண்ணி 25 வருஷம் அங்கே பணியாற்றின. இலங்கையில 10 மில்லியன் புலம்பெயர் நாட்டில் வந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 சுவிஸில் மட்டும் 40,000 பேர் இருக்கிறான். உலக நாடுகளில் மொத்தம் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கும். 5 லட்சம் பேர் இருப்பாங்க. ஆ, 75ஆம் ஆண்டு சொல்லி அவர்தான். இப்போ வருது. நான் வந்து நியூஸ் எடிட்டராக இருந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணாங்க. ஒருக்கா உதயன் ஒம்சுக்களை வந்து அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. சுழத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அதுலேருந்து தப்பி பிறகு 2000 2011 ரோட்டில் வச்சு அடிச்சிட்டாங்க. அடித்து பிறகு 5 நாள் கோமா ஸ்டேஜில் இருந்து பிறகு உயிர் முளைச்சி அங்கே அதுக்கு பிறகுதான் இங்கே சுவிஸுக்கு வந்துக்கலாம். எனக்கு 69. இல்லை, இலங்கை பிரதமர் என்ற ரணில் விக்ரமசிங்கா, விடுதலை புலிகள் என்ற தலைவர் என்ற பிரபாகரன், அண்ணன் அவையின் ஆலோசகர் என்ற அண்ணன் பாலசிங்கம், மற்ற சூப்பர் தவட்டியில் அரசத்துறை பொறுப்பாளர் என்றார். அரசியல்துறை பொறுப்பாளர் சூனப்பான தவட்டியல்வர். அரசியலாக்கள் மற்றது சமயாக்கள் எல்லாரும் பண்ணிக்கிறோம். இலங்கையிலிருந்து முக்கியமான கண்டம் நெல்லை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ. நெல்லை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள்.
இருக்கிறாரோ மற்ற சமயாக்கள் மற்ற ஆர்த்தத்தில் இருக்கிறாண்டு அவர் ஒரு பெரிய சமய பிரமுகர் ஆதி திருமுருகன் அவர் ஒரு பெரிய சமய பெரியார் அங்க சமய சமயத்தில் ஒரு முக்கியமான அங்கே அவர் மற்ற நான் கூட இந்தியாவில இருந்து வந்த ஆசா ஞான சம்பந்தன பேட்டி கேட்டுக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் தான் அங்கே அவையில் மாவீசுநாராயா மற்றது செல்ல வணக்கம் நாதன் எல்லாரையும் கே பண்ணிக்கிறோம் இந்தியாவிலிருந்து வந்தாக்கள் இவர் ரவிசங்கர் குருஜி மலேசியா திருவாக்கு திருவிழா சுவாமியார் பாலஜி பாலஜோ சுவாமியா அவரை இன்றைய பண்ணிக்கிறேன் மனைவி வந்து இங்கே என்னோட இருக்கிறார் மகன் அஞ்சு அஞ்சு பிள்ளை எனக்கு அதில் மூத்த மகன் வந்து லண்டனில் இன்ஜினியராக இருக்கிறார் ரெண்டாவது மகன் வந்து பிரான்ஸில் இருக்கிறார் மற்ற மகனும் ரெண்டு மகன் மேலும் இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கணும் அவையெல்லாம் கல்யாணம் அவன் மூன்று பேரும் மகனும் ரெண்டு மகனும் அங்கே இருக்கிறார் அவை கல்யாணம் முடிஞ்சு செட்டில் ஆகி இருக்கிறான் எங்களுக்கு அகதியை அந்தஸ்து தான் தந்துருக்குறாங்க திரும்பி போனா போனா திரும்பி இந்த நாட்டுக்கு திரும்பி வரையலாம் உயிரச்சுறுத்தல் இல்லையென்று சொல்லி நான் அங்க போனேன்டா அப்புறம் இந்த நாடு எனக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கின்றே ஏற்றுக்கொள்ளாது நான் இங்கேருந்து போனால் அங்கே செட்டில் ஆகணும் அங்கே அரசியல் சூழல் இன்னும் சாதாரண நிலைக்கு வர இல்லையே மோசமாக தான் இருக்கு ஆண்டுகள் கடந்து போன இந்த சரித்திரத்தை நாளைய பிள்ளைகளுக்கு நினைவூட்டுவது எப்படி இந்த கடந்த காலத்தினுடைய வரலாற்று பதிவுகள் யாருக்கு நினைவிருக்கும் எந்த பேர பிள்ளைக்கு நினைவிருக்கும் என்ன நடக்கப் போகிறது சொந்த தேசத்தில் சூழல்கள் ஏற்படுமா கால் பதிப்பது எப்பொழுது கனவுகளோடு முதுமையான வயதில் தனித்தனியான வீடுகளில் தனித்தனியான தேசங்களில் தவிக்கின்ற நெஞ்சங்களோடு நாமும்